Hi, hello, welcome back to our channel. Inniki namma channel la mini orange vachu oru oruga recipe dhaan paakaporom. Idhe mari neenga lemon la kuda seiyalam. Idoda taste rombave nalla irukum. Rombave simple ah quick ah eppadi indha oruga seiyalandradha paakalam. Indha mini orange pathinga appadina idhu enga veetu garden la kaachadhu. Idoda taste pathinga appadina lemon ah vida taandi pulipa irundhuchu. Idha juice potalum oralukku nalla irukka maradha therinjadhu. Ana nariya kaai kaikkiradnala enna pandradhu theriyama idhula oruga podlam appdin sollitu potom. அப்படியே லெமன் ஊர்கா மாதிரி தான் இருந்துச்சு பெருசா ஒன்ன டிஃபரண்ட் தெரியல டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது ஊர்கானாலே தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்குலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லையா சோ அந்த மாதிரி வந்து இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு இதே மாதிரி நீங்க வந்து உங்க வீட்ல லெமன் இருந்துச்சுனா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதல இன்னொரு ரெசிபியும் ட்ரை பண்ணிருந்தோம் ஜாம் மாதிரி அதுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ எண்ட்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது பாத்தீங்கன்னா அங்க பறிச்சிட்டு வந்த காய் தான் இது ஒரு 2 நாள் போல அப்படியே விட்டோம் நல்லா பழுத்துருச்சு இப்போ வந்து இத கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பெரிய பிளேட் வச்சிட்டு அது மேல குட்டி பிளேட் வச்சி இந்த மாதிரி கட் பண்ணீங்க அப்படினா அதோட ஜூஸ் எல்லாமே ரொம்ப கீழ போகாம ஈஸியா இருக்கும் கட் பண்றதுக்கு விதையெல்லாம் ரிமூவ் பண்ணனும் அவசியம் இல்ல விதையெல்லாம் சேர்த்து நம்ம ஊறுகா போட்டுக்கலாம் இது வந்து நம்ம வேணுங்கற சைஸ்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ரொம்ப வந்து லெமனை விட கொஞ்சம் கொலகொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கு அதனால கொஞ்சம் பெருசா கட் பண்ணி எடுத்துர்க்கேன் இதே மாதிரி மத்த இருக்கிற எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க லெமன் இருந்துச்சுனா அதே மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கனமான கடாயை வச்சிட்டு அதுல 2 குழிக்கரண்டி அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் தான் நம்ம ஊறுகாய்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதனால நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் போல கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா வெடிச்சு வரட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அதுல ஒரு கொத்து போல கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற பழத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இதுல நிறைய அந்த தண்ணி வந்திருக்கு பாருங்க இந்த தண்ணி எல்லாம் வத்துற அளவுக்கு நம்ம கொஞ்சம் கலரிக்கிட்டே இருக்கலாம் ரொம்ப புளிப்பா இருக்கதனால ஒரு 4 போல பச்சை மிளகாய் ஆட் பண்ணிருக்கோம் இது வந்து ஆப்ஷனல் தான் இல்லனா ஸ்கிப் பண்ணிடலாம் இன்னொரு panல 1 டீஸ்பூன் வெந்தயத்தை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு 20 போல காஞ்ச மிளகாய் எடுத்து வறுத்துக்கலாம் இது கூடவே வந்து பெருங்காய தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இது மூணுத்தி நல்லா பவுடர் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க தனியா இந்த தண்ணி நல்லா வத்துனதுக்கு அப்புறமா இந்த பவுடர் அது கூட சேர்த்துக்கலாம் இது ஃபுல்லா அந்த பவுடர் அதுக்குள்ள சேர்த்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல கல்லுப்பு சேர்த்திருக்கேன் பாருங்க ஒரு அளவுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு அந்த காயோட தோல்லாம் நல்லா வெந்து வரணும் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இதுல நல்லெண்ணெய் நிறைய நம்ம ஊத்தி வைக்கதா அந்த ஊறுகாய் வந்து கெடாம இருக்கும்னு சொல்லுவாங்க சோ நல்லா தாராளமா எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கலரி விட்டுட்டே இருந்தோம் அப்படினா ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடும் இது ரொம்பவே குயிக்கா செஞ்சிடலாம் இது வந்து ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க அப்படி இல்லனா நம்ம ஜாடி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம எண்ணெய் வந்து நல்லா கொஞ்சம் தலதல நிக்கிற அளவுக்கு நம்ம ஆட் பண்ணா மட்டும் தான் அந்த மேலே வந்து வெள்ளை வெள்ளையா வராம ஒரு 2 வாரம் போல நல்லா இருக்கும் இல்லனா டக்கன் கெட்டு போற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் தாராளமா ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து தயிர் சாதத்துக்குலாம் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு சைடு டிஷ் தான் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி